போன பதிவில் பார்த்தீங்கன்னா குருவை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன பூ வைக்கணும்? இப்போ ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து அது பூ விடும். அந்த பூ விட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ஒரு பொருள் வந்து ஒரு செடியில் அது வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி அழகு பெறுதோ அது பூ பூக்கும் போது அழகு பெறும். அதுமாதிரி எந்த ஒரு உயிரானாலும் அதனுடைய பருவநிலையை எய்து அதனுடைய அழகுத்தன்மை பெறுது வந்து பார்த்திங்கன்னா அது பூ பெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து இளமை உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ யாராக இருந்தாலும் இளமை உருவாகுதல் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய தன்மையினால தான் அந்த இளமை உருவாகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருத்து இருக்குது, இல்லை ஒரு சின்ன ஒரு விதை இருக்குது, அது அரும்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், அது வந்து அரும்புதல் சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் அரும்பு மீசை விடுது, ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அரும்பு மீசை விடுது, பையன் பெரிய பையன் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 வயது முடிஞ்சு அந்த 13 வயது வரும்போது பெண்கள் வந்து பூப்பு எழுதுவாங்க. அதே 12 வயது முடிந்து 13வது வயது வரும்போது ஆண்கள் வந்து அந்த ஓக்கல் கார்டு அந்த குரல் வலை உடைந்து அவங்களும் பருவம் எழுதுவாங்க. இதை குறிப்பது தான் சுக்கரன் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா பதின் பருவம் அப்படின்னா உங்களுக்கு டீனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 13, 14, 15, 16, 17, 19 இப்போ டீன் வருது இல்லையா, இதை தான் டீனேஜ்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இதை வந்து பதின் பருவம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி காலத்தில் தான் சுக்கரனுடைய தாக்கம் நம்மளுடைய உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பருவநிலை மாற்றத்தை அதிகமாக கொடுப்பது இந்த சுக்கரன். அதனால பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பூ பெய்த உடனே பெண்களை வந்து அதிகம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளை பார்த்திங்கன்னா பெண்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாலை நேரத்தில் அதாவது 6 மணி ஆகும்போது பருவம் எய்த பெண்களுக்கு உடலில் அதிக பருவ மாற்றங்கள் ஏற்படும். இந்த பருவ மாற்றங்கள் ஏற்பட காரணத்தை வந்து அதிகமாக யார் கொடுப்பாங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த பசு பார்த்திங்கன்னா காலையில் விடியற் காலையில் 5 மணிக்கு தான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையில் 5 மணிக்கு தான் பால் கொடுக்கும். அப்போ பால் கொடுக்குற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை பால் சுரக்கிற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விடியற்காலையும் மாலை நேரங்கள்லாம் இருக்குது. ஏன் மற்ற நேரத்தில் நம்ம பால் கறக்கறதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வானத்தில் சுக்கரன் உதித்து அதனுடைய கிரகண தீட்சையை கொடுக்கும்போது தான் இந்த உடம்பில் அந்த பால் சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பசுவை பால் கறக்கிற நேரம் இல்லைன்னா பசுவை பால் சுரக்கும் நேரம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ பால் சுரக்கும் நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் 5 மணிக்கும் மாலையில் 5 மணிக்கும், மற்ற நேரங்களில் அது சுரப்பதே இல்லை. இது ஒன்றே போதும் சுக்கரனுடைய தாக்கம் உயிரில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் நம்ம பால் சுரக்கும், ஆனால் அதிகமாக சுரக்காது, பசுவுக்கு பால் அதிகமாக சுரக்காது. அதனால்தான் உடம்புல பால்வினை நோய் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பால்வினை நோய் அப்படி உண்டு பண்ணுறது யாருன்னா இந்த சுக்கரன் தான். உடம்புல சுக்கரன் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வயது வந்த பெண்கள் அவங்களுடைய வளர்ச்சி, அது மாதிரி வயது வந்த ஆண்கள் அவங்களுடைய வளர்ச்சி, ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தா அவங்களுடைய வளர்ச்சி தடைபடும், கெடும். அதேமாதிரி சுக்கரன் சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க வந்து வாசனை திரவியம் அதிகம் பயன்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க, ஆடை ஆபரணங்களில் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சினிமா பொழுதுபோக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த நண்பர்களுடைய பைக்கையோ இல்லை நண்பர்களுடைய வாகனத்தை கொண்டு அதிக இடங்களுக்கு சுற்றுறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த சுக்கரனுடைய தாக்கமாக தான் இருப்பாங்க. காரணம் அதிக டம்பம், அதிக ஆடம்பரம் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த சுக்கரனுடைய தாக்கம் இருக்கிறவங்க தான் சினிமா துறை, அதுக்கப்புறம் பொழுதுபோக்குத்துறை, இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், அதுக்கப்புறம் நடன நாட்டியங்கள் எல்லாரும் வந்து இந்த சுக்கரனுடைய தாக்கம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இந்துக்கள் ஆகட்டும், இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் அந்த வழிபாடு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சுக்கரன் வந்து ஒரு மாயை, அதாவது ஒரு இல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்குது. எப்படி நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு புகை வந்து மறைச்சி நம்முடைய கண்ணை மறைச்சி நம்மளுடைய அறிவை மறைச்சி எப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி ஒரு சாம்பல் போன்ற ஒரு மாயையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சுக்கரன். இந்த சுக்கரனை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும். எப்படின்னா காலையில் 5 மணிக்கு நீங்கள் வானத்தில் கிழக்கில் பார்க்கலாம், அதே மாதிரி இரவில் சூரியன் மறையும் போது நீங்கள் பார்க்கலாம். சூரிய உதய தப்பவும் சூரிய மறையும் போது மட்டும்தான் நீங்கள் இந்த சுக்கரனை பார்க்க முடியும். அதனால தான் பசுவும் வந்து சூரிய உதயத்து நேரமும் சூரிய மறைய நேரமும் உங்களுக்கு பால் கொடுக்குது. இந்த பால் சம்மந்தப்பட்ட எல்லாமே எப்படி சந்திரன் வந்து பால், பாலுடைய ருசி தான் சந்திரன், ஆனால் பால் சுரக்கக்கூடிய காரணம் வந்து இந்த சுக்கரனாக இருக்கிறாரு. நீங்கள் கஞ்சனூர் போனீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் கும்பகோணம் திருவாரூர் பக்கத்தில் கஞ்சனூர் ஒரு கோயில் இருக்குது, அதுதான் சுக்கர பகவானுடைய ஸ்தலம். அவருடைய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய ஸ்தலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சுக்கரன் உச்சம் நீச்சமானவங்க அங்கே போய் பரிகாரம் செஞ்சுக்கணும். அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த சுக்கர தோஷத்தை நம்ம விடுபடலாம். ஆகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு சக்தியையும்
தூண்டும் ஒரு பெண் கிரகமாக இந்த சுக்கிரன் இருக்குது. திரைத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய, அதாவது உயர்ந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சுக்கிரன் பார்க்க இருக்கவங்க தான் வாழ்வில் சிறந்த இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி திருமண தோஷத்தை, மிக கடுமையான திருமண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான். அதனால தான் திரைத்துறையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரை உலகத்தில் சிறந்து விளங்குற மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சிறந்து விளங்குறது இல்லை. காரணம் இந்த சுக்கிரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான். ஆகவே நாமெல்லாம் இந்த சுக்கிரனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்தை பார்த்து இந்த சுக்கிரனுடைய தாக்கத்தையும் பார்த்து திருமண பொருத்தம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆகவே இந்த பதிவில் நாம் சுக்கிரனுடைய தாக்கத்தை பார்த்தோம், அடுத்த பதிவில் சனியினுடைய தாக்கத்தை பார்க்கலாம்.